திருப்பூரில் வரும் 29 தேதி அன்று இந்து முன்னணி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெறுவதாக உள்ள பொதுக்கூட்டம் குறித்து நேற்று அந்த அமைப்பின் மாநில தலைவர் காடேஸ்வரா சி சுப்பிரமணியம் திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், பார்லிமெண்ட் குடியுரிமை திருத்த சட்டத்தை இந்து முன்னணி வரவேற்கின்றது. இந்த சட்டத்தை கொண்டு வந்ததற்காக நம்முடைய நாட்டுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் இந்து முன்னணி மனதார பாராட்டுகின்றது. இங்கே ஒரு எதிர்கட்சிகளால் தப்பான ஒரு பொய் பிரச்சாரம் பரப்பிக்கொண்டு ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு முயற்சி நடக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இது எதிர்ப்பான சட்டம். வருங்காலத்தில் இவர்கள் இந்த நாட்டை விட்டு துரத்தப்படுவார்கள், அப்படி ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏற்கனவே என்ன சலுகையெல்லாம் அனுபவித்திருக்கின்றார்களோ அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. எந்த விதமான இடைஞ்சலும் இல்லை, அதற்கு உள்துறை அமைச்சர் உறுதிமொழி கொடுத்திருக்கின்றார். இப்போ திருப்பூரில் ஒரு முஸ்லீம் சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் காய்கறி வியாபாரம் அப்படி ஒன்று வியாபாரம் பண்ணி கொண்டு பல்வேறு பங்களாதேஷ் சேர்ந்த முஸ்லீமை இங்கே ஊடுருவம் செய்திருக்கின்றார். அவர் சில மாத கணக்கிலே உள்ளே இருந்து செய்யக்கூடிய தொழிற்சாலையிலே பல பேர்த்தை உள்ளே நுழைத்திருக்கின்றார். குறிப்பாக இங்கே அவினாசி பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணை கடத்தி சென்று பங்களாதேஷிலே அந்த பெண் இறந்திருக்கின்றார் மர்மமான முறையில். இன்னமும் அதை கண்டுபிடிக்கவில்லை. இன்னும் நிறையா போலியான ஆவணங்கள் தயார் பண்ணி ரேஷன் கார்டு ஆதார் அட்டை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இங்கே நிறையா வழிப்பறிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஜோ அல்காஸ் அந்த இதிலிருந்து நகை திருடி கொண்டு சென்று இன்னமும் கண்டுபிடிக்கவில்லை. அதை கண்டுபிடிக்க போன காவல்துறை அதிகாரி மீது தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்களுடைய அந்த அவர்களை கைது செய்ய முடியவில்லை. இது மாதிரி பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது, ஒரு கலவரத்தை உருவாக்கான வாய்ப்பு இருக்கின்றது. இங்கே உளவுத்துறை சரியாக கண்காணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கொள்கின்றேன். இவங்க என்ன அந்த நைஜீரியாவை சேர்ந்தவங்க கூட அவன் நைஜீரியான்னு பார்க்குறான், ஆனால் அது நிறையா முஸ்லீம்ஸ் இருக்கான். அவங்களும் நிறையா வந்து போதைப் பொருள் கடத்தல் இது மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அவங்க நிறையா இங்கே இருக்கக்கூடிய நபர்களோடு முஸ்லீமோடு சேர்ந்து பார்ட்னராக வேலை செஞ்சிட்ருக்காங்க. நிறைய கஞ்சா கடத்தல் போதைப் பொருள் நிறைய இருக்குது. இதை காவல்துறை கண்டுபிடிக்கணும். நிறைய காவல்துறை அவங்களுடைய நடவடிக்கை சரியில்லை. அது மாதிரி நிறையா முஸ்லீம்களும் பல்வேறு குற்ற சம்பவங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் இங்கே டிசியை சந்தித்து இந்த செய்தியை சொல்லியிருக்கின்றோம். சரியாக கண்காணிக்கலாம் இந்த திருப்பூர் தொழில் நகரம் பாதிக்கும்னு சொல்லியிருக்கோம். இது மாதிரி கோவை பகுதியிலும் அது மாதிரி இருக்கின்றது. உளவுத்துறையும் சரியில்லை, தமிழ்நாடுடைய உளவுத்துறை சரியில்லைன்னு கடந்து தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம். இன்னும் நிறையா இவங்க சரியாக ஆய்வு பண்ணால் நிறைய பேர்த்த போலியான ஆவணம் வைத்திருக்கிறவங்களும் ஆவணம் இல்லாதவங்களையும் கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லி தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். திருத்தப்பட்ட குடியுரிமை சட்டம் இந்தியாவில் குடியிருக்கும் இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது எனவும், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வரும் தீவிரவாதிகளை மட்டுமே இந்த சட்டம் தடுக்கும் என்றார். இந்தியாவில் குடியிருக்கும் இஸ்லாமியர்கள் இந்த சட்டத்தால் வெளியேற்றப்படுவார்கள் என திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான தகவலை பரப்புகின்றன. திருப்பூரிலும் உரிய ஆவணங்கள் இன்றி ஏராளமான பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த தீவிரவாதிகள் இருக்கலாம் எனவும், அவர்கள் எந்த நேரத்திலும் வன்முறையை ஏற்படுத்தலாம், எனவே இது சம்பந்தமாக காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், திருப்பூரில் தங்கியுள்ள நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த முஸ்லிம்கள் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை விற்பதாக பலமுறை காவல்துறையிடம் புகார் கொடுத்துள்ளோம், தமிழக உளவுத்துறை சரியாக செயல்படுவது இல்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார்.